இப்போது நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது நல்லெண்ணெய், பத்து சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அஞ்சாறு பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கறி வடகம் வச்சுருக்கேன், கத்திரிக்காய் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன், மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன். புளி நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, உப்பு, சிறிதளவு வெல்லம். இப்போ முதல்ல நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறேன், ஒரு குழிக்காரண்டி அளவு நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கறி வடகம் போடுறேன். இது வீட்லேயே பண்ணினது, இது எப்படி செய்கிறதுன்னு அப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இதை போடணும். வதங்கி எடுத்து தக்காளி போடுறேன். இது வதங்கி நட்டு கத்திரிக்காயை நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி அடிப்பகுதியில் இப்படி நாளாக பிளந்துக்கணும். உள்ள பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் போடும். இன்னும் பொடிசாக சின்ன சின்ன கத்திரிக்காயாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே வதக்கணும் கத்திரிக்காய். கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பான சிம் பண்ணி வச்சுட்டு மஞ்சப்பொடி போடுறேன், ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி. அஞ்சு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தீயாம எண்ணெயிலே வதக்கணும். இப்போ புளியை கரைச்சி ஊத்தப்போம். நல்லா ரெண்டு தடவை தண்ணி விட்டு கரைச்சி விடணும். உப்பு போட்டுக்கிறேன், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோ போடணும். இது நல்லா கொதிக்கிட்டோம். மீடியமாக வச்சு அடுப்பை கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இறக்கும்போது வெல்லம் போட்டுக்கலாம். மூடி வைக்கிறேன் நான்.
குழம்பு கெட்டி ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. வெல்லம் போடுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.